எல்லோருக்கும் வணக்கம். பல பேர் வாழ்க்கையை வெற்றி பாதையில் மாற்றின இந்த யூடியூப் பிளாட்ஃபார்முக்கு முதல்ல நன்றி. நம்மளோட வாழ்க்கையும் மாறுங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை போடுறேன். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி, வீட்டில் இருந்தே நம்மக்கிட்ட கிடைக்கிற ஃப்ரீ டைமில் யூடியூப் பார்த்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி ஆன்லைனில் ஜென்யூனாக வருமானம் தரக்கூடிய ஆப்ஸ், இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வீடியோவில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள அதிகாரம் 22 ஒப்புற வரிதலின் குறள் மற்றும் அதன் பொருள்களை காணலாம். அறத்துப்பாலின் பொருள். அறநூற் பாகுபாட்டின்படி அறம், பொருள், இன்பம், வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல். முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும் பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது. இல்லறவியலின் பொருள். இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும், உலகிலுள்ள ஐம்புலவின்பமும் நுகர்வதும், முறைப்படி கடைப்பிடிக்கபெறின் வீடு பேற்றையும் தருவதும், நல்லறமென்று உயர்ந்தோரார் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறு பகுதி. ஒப்புற வரிதலின் பொருள். நெறிமுறைப்படி தத்தம் அளவறிந்து அதற்கேற்ப நடந்து கொள்ளுதல், உயர்ந்தோரான வள்ளல்களை தொழுகுதலும், அவரவர் செல்வத்தின் அளவறிதலும் பற்றி ஒப்புற வரிதல் எனப்பட்டது. இது பெரும் செல்வர்க்குரிய உலக நடையாகும். குறள் எண் 213. புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே, ஒப்புரவின் நல்ல பிற. விளக்கம். தேவர்கள் உலகத்திலும் விபு உலகத்திலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களை பெறுவது கடினம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த திருக்குறள் வீடியோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம்.